சேலையில் வந்து ஒரு நாட்டு டிசைன் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் அந்த ப்ளவுஸ் கலருக்கு வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், கீழே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் போட்டு அதை வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக ரெண்டு இதுக்கு வர்ற மாதிரி. இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து வரைஞ்சிட்டோம், அதே அளவு வந்து இந்த பக்கமும் வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக. உங்களுக்கு ரவுண்டு கரெக்டாக வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே ரோப்பு வாங்கினதுக்கான ஒரு இது வச்சுருப்போம், அட்டை வச்சுருப்போம், அதை வச்சு நம்ம அழகாக ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி அதையும் தைச்சிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை சுற்றி தையல் போட்டுக்கிறோம். அதை நம்ம என்ன தான் ப்ளவுஸ் வந்து டிசைனாக தைச்சாலும் அந்த நாட்டு வந்து மணி தொங்க விடும்போது முடியல மாட்டோம். இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் போட்டோம்னா வந்து அது வந்து மாட்டாது. அதனால் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம இந்த மாதிரி போடுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து சுற்றி ஊட்டிடுவோம். கரெக்டாக அந்த ரவுண்டு ஓட்டிடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு சென்டரில் ஓட்டை போட்டு நீங்கள் திருப்புறதுனால அதை திருப்பிக்கலாம். இதை சுற்றி நல்லா கட் பண்ணிக்குவோம். கரெக்டாக அந்த கேப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வெளியில் பிசுறு புல்லாக உள்ளே போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசுறு இல்லாமல் அதில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ கொஞ்சோண்டு அந்த கேப் இருக்கிறத மாத்திரம் கரெக்டாக அதை மடிச்சு விட்டு அதை உள்ளே விட்டு நம்ம வந்து அதில் வந்து தையல் போட்டு நம்ம அதில் வந்து லேஸ் தான் வைக்க போகிறோம். அதனால் பிசுறு வந்து தெரிஞ்சால் பரவாயில்ல, கொஞ்சம் மேட்சிங் மாத்திரம் நூல் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பரவாயில்ல. அந்த மாதிரி அதை வந்து தைச்சிக்கிறோங்க. இப்போ நான் இதுக்கு தகுந்த மாதிரி சுற்றி ரவுண்டு வைக்கிறதுக்கு வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே வச்சு தைச்சிடலாம். நீங்கள் திருப்பாமல் தைச்சிங்கன்னா வந்து கீழே வந்து பிசுறு தெரியும். அதுக்காண்டி தான் இதை வந்து முதல்ல அடித்து அதை திருப்பிக்கிறது. நம்ம அதை ரெண்டாவது தையலும் அதில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இதை வந்து கரெக்டாக அளவு சென்டர் பார்த்துட்டு ஒரே மாதிரி. இது வந்து தையல் போட்டுக்கலாம். அதில் இப்போ இதில் நாட்டை எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி நான் ரெண்டாவது நாட்டும் வந்து தச்சு வச்சுருக்கேன். இந்த ஒரு பக்கம் மாத்திரம் கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கேன். இப்போ அது வழியே நம்ம தச்சதை வந்து எடுத்துக்கலாம். சுற்றி கட் பண்ணிக்கிறோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குறோங்க. சில்காட்டனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் துணி. நீங்கள் லைனிங் மாத்திரம் கீழே வச்சு
துணி கம்மியாக இருந்ததுனால நான் கீழே வந்து லைனிங் வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே கிளாத்தை வேணாலும் போட்டுக்கலாம். கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா சுருக்கம் எந்த சுருக்கமும் இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு நாட்டுக்கு எப்படி அடித்தோமோ அதே மாதிரி கரெக்டாக அந்த கேப்பை மாத்திரம் உள்ளர மடக்கி விட்ருங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் ஒரே மாதிரி. நம்ம அந்த அது முதல்ல எந்த அளவுக்கு தைச்சோமோ அதே அளவுக்கு வந்து இப்போ இதை வந்து அதை மடக்கிட்டு அதில் வந்து தையல் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த சைடில் எடுக்க விருப்பம், சென்டரில் ஓட்டை போட்டு கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். லைட்டாக ஊசி வச்சு தள்ளிட்டு அதில் வந்து தையல் போட்டுருங்க. நம்ம இதுலேயும் வந்து கரெக்டாக லேஸ் ரவுண்டு ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடலாம். நல்லா ஒரே மாதிரி பரிமாணமாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து நாட்டில் தூக்காமல் இருக்கும். இப்போ இதை நம்ம கரெக்டாக அதே மாதிரி இது ரெண்டாக கட் பண்ணிக்கிடுவோம். அளவு ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இதில் தையல் போட்டுடலாம் பிரிஞ்சிடாமல். இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதை கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் நாட்டு வந்து கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இதில் வந்து தையல் போட்டுடலாம். ஈவனாக ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து பார்க்க அந்த நாட்டு வந்து அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொன்று அதிலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. அதை வந்து இன்னொன்று தைக்கிறதையும் நல்ல பக்கம் வந்து உள்ளே வச்சுட்டு தையல் போட்டுக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து விட்டுடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் மணியை விட இது வந்து அழகாக இருக்கும், நல்ல கொடை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த நாட்டு வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு உள்ள தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இதில் எத்தனை லேயர் வேணாலும் இதில் வந்து வச்சுக்குவோம். கல்யாண ப்ளவுஸ்க்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொன்றையும் அதே மாதிரியே அதில் வந்து வச்சிடலாம். கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கிறோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க. எக்ஸ்ட்ரா இருக்க இந்த முனையை மாத்திரம் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு
சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நமக்கு இந்த ரெண்டு நாட்டும் போட்டாச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த அழகாக அந்த நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை விட டிசைனாக இன்னொரு நான் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம இதோட நல் டிசைனாக என்ன நாட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.